தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயில்கள் பராமரிப்பு பணிக்காக 4 மணி நேரம் நிறுத்தம். பேருந்து நிலையங்களை நோக்கி படையெடுத்த மக்களால் அலைமோதிய கூட்டம். மேற்கு வங்கத்தில் 6 பல்கலைக்கழகங்களுக்கு இடைக்கால துணைவேந்தர்களை நியமித்தார் ஆளுநர். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி தன்னிச்சையாக ஆளுநர் செயல்படுவதாக மேற்கு வங்க அரசு குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டைச் சேர்ந்த 9 இஸ்ரோ விஞ்ஞானிகளின் சாதனையை பாராட்டி தலா 25 லட்சம் ரூபாய் பரிசு. சாதனை விஞ்ஞானிகளின் பெயரில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் வகையில் வெளியிடப்பட்ட ஒப்பந்த புள்ளியை ரத்து செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கன்னியாகுமரியில் பெய்யும் கனமழையால் கோதை ஆற்றில் வெள்ளம். தரைப்பாலம் மூழ்கியதால் 15க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் குளிக்க அனுமதி. பிரதான அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். ராமநாதபுரத்தில் பல இடங்களில் 500 மீட்டர் கடல் உள்வாங்கியது. படகுகள் தரை தட்டி நின்றதால் கரைக்கு கொண்டு வர முடியாமல் மீனவர்கள் சிரமம். திண்டுக்கல் மலர் சந்தையில் 7 டன் பூக்கள் தேக்கம். பூக்களை வாங்க ஆள் இல்லாததால் குப்பையில் கொட்டிய அவலம். நீலகிரி மலைப்பாதையில் 35 கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே வாகனங்களை இயக்க வேண்டும். குன்னூர் விபத்தை தொடர்ந்து வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறை அறிவுறுத்தல். கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்து வரும் கனமழையால் கபினி அணைக்கு நீர்வரத்து 8200 கன அடியாக அதிகரிப்பு. தமிழ்நாட்டிற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படுமா என்று விவசாயிகள் எதிர்பார்ப்பு. நடப்பாண்டில் கேரளாவில் சராசரியை விட 34% பருவமழை குறைந்தது. 123 ஆண்டுகளில் 3வது முறையாக மிக மோசமான மழை பதிவு என வானிலை மையம் தகவல். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் விரைவில் திருநங்கைகளுக்கும் விரிவுபடுத்தப்படும். சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தகவல். மக்களாட்சி முதலில் மலர்ந்த இடம் கிராமங்கள்தான். கிராம சபை கூட்டங்களை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. காந்தி ஜெயந்தியையொட்டி டெல்லி மகாத்மா காந்தி நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி மரியாதை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் தலைவர் கார்கே உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். காவிரியில் தண்ணீர் திறக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து நாகை கீழ்வேலூரில் ரயில் மறியல். போராட்டக்காரர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் அப்புறப்படுத்தியதால் தள்ளுமுள்ளு. சென்னையில் 5வது நாளாக தொடர்கிறது இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம். தீர்வு கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் உறுதி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.